மறுமலர்ச்சிக்காக முழு நாடுமே ஒன்றாக எனும் தொனி பொருளின் கீழ் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான மாநாடு கல்லடியில் அமைந்துள்ள தனியார் உணவக மண்டபத்தில் நடைபெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் மறுமலர்ச்சிக்காக முழு நாடுமே ஒன்றாக எனும் இம்மாவட்ட மாநாட்டில் விருந்தினர்களாக தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விஜித ஹேரத், மேலும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினர்களான அருண் ஹேமச்சந்திரன், மௌலவி முனீர் முலப்பர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தனர். இதனையடுத்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவை ஏன் நாம் ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டும், அதன் தேவை என்ன உள்ளிட்ட விடயங்களை உள்ளடக்கி பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் உள்ளிட்ட அருண் ஹேமச்சந்திரா, முனீர் முலப்பர் ஆகியோர்கள் உரை நிகழ்த்தினர். இந்நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர், பிரதேச அமைப்பாளர்கள், ஆதரவாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். போதிய அறிவு இருக்கின்றாங்க நமக்கு வந்து எதிர்பாராயும் புதையான வதந்திகள் தற்பொழுது பரப்பப்பட்டுக் கொண்டு வருகின்றன. இதனை அங்கீகரித்ததை வாங்கியதான் எங்களுக்கு முதல்வர் அவர்களுக்கு பதிவு இந்த கொங்கை பராந்தரங்கள் என்கின்ற தகவல் நம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவை இது தொடர்பாக உங்களுக்கு தெரிவுகள் வேண்டும். அஜோரவர்கள், ஏசிஎம் நிகாஸ் பாஜியார் அவர்கள், பொறியியலாளர் ஜான்சன் தோழர்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு இம்மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு நன்றி தோழர் தியாகசேகரன். அடுத்த பகுதியாக ஒரு வரவேற்பு செய்வதற்காக நான் அழைப்பது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய தெரியும் எழுபத்தி ஆறு காலங்களால் இந்த நாடு தனி கட்சிகளாலும் கூட்டு கட்சிகளாலும் சேர்ந்தும் தனித்தனியாகவும் ஆட்சி செய்யப்பட்டு மைந்தலாளன், ரசிகாளன், கோடாளன் இன்றைக்கு எல்லா ஆளரும் உண்டு. அப்படிதான் சிலக்கா சுதந்திர காட்சி இப்ப மூணு பிரிஞ்சு இன்னொரு பிரியா அதுவும் பிரியும். அப்படிதான் பாதுகாக்கிறது அனைவரையும் பாதுகாப்பு சஜித் பிரேமதாசனை பாதுகாக்கப்பட்டது.
நாங்கள் உடையவளா அது சகித்தியை கொடுக்கு. அந்த காலத்தில் இடவாதத்தினை விதைத்த நாளைய குடுகைவ போன்றவர்கள் அந்த சகித்தின் மடியில் இருக்கின்றார்கள். மேமை தமை அபிரட்ட தவத் அதன வெற்றி இவை போன்ற உடையத்தினால் தான் இந்த நாடு இன்னும் மோசடியாக தள்ளப்படும். மே தேக வினஸ்கிரி மத்தமை மாலிமாவை அப்பே அருமுன. இது இரண்டு உடையங்களை மாற்றுவது தான் திசை காட்டி என்பது முக்கிய நோக்கமாக இருக்கிறது. மே ஜனாதிபதி வர்க்கே மாலிமாவை அபேஷக அமிர்தசாமி சகோதரி ஜனாதிபதி புதிய ஊழல் மோசடி இல்லாத உறுப்பினர்களை கொண்ட திசை காட்டிய அரசாங்கம். அந்த அரசாங்கம் தேசிய ஒற்றுமை அரசாங்கம். சிங்கள தமிழ முஸ்லிம் அப்படி சிறுதினாம நியோஜனை வேண மாலிமாவை ஆண்டுவோம். சிங்கள தமிழ் தமிழ் முஸ்லிம்கள் அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் திசை காட்டினர் சார். முழு நாட்டையும் இசிறு ஜனதாவை எதிர்க்கல அதன் ஆண்டு தமை ஜாதிக சமூக ஆண்டு. இந்த நாட்டில் அனைவரும் ஒன்றுபட்டு உருவாக்கும் அரசாங்கம் தான் தேசிய மக்கள் சக்தி தேசிய ஒற்றுமைக்கான அரசாங்கம். என் மாலிமாவை ஆண்டு அடுத்து தூசித்தான் பொருண்ட வஞ்சாக்கப்பட்ட பொதுவான குறுகிய காலத்தில் பொருளாதார கொள்கையை தொடங்குவது சிறு மற்றும் நடுத்தர வியாபாரங்கள் மூலமாக ஆரம்பித்திருக்கிறது. அதாவது முட்டை கொங்குசி போன்ற உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை அந்த காலத்தில் 5000 பேருக்கு மேற்பட்டோர் செய்தார். பொருளாதார திட்டத்தின் மூலமாக நாங்கள் அதாவது நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தினார்கள். ஆயிரக்கணக்கான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி